இயேசுவே மே துதிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு பாக்கியத்தின் தேவன் ஆண்டவருமே ஆராதிக்க என் தேவன் நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா உமக்கே நன்றி பலிகள் துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலேலூயா 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 இயேசுவே மே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா இயேசுவே நீர் எங்கள் மீது வைத்த ஆண்டவரே உம்முடைய பெரிதான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இப்பொழுது ஆண்டவரே எங்களை ரட்சித்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இயேசுவே மே துதிக்கிறோம் இயேசுவே மே துதிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் ஆராதனைக்கு வருகிறவர்களை குறித்த நேரத்திலே தேவன் நீர் கூட்டிக் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 எல்லா துதிக்கு பாத்திர நீர் ஒருவரே ஹல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 ஆண்டவரே வாதேவன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே எந்த ஒரு வாதை ஆண்டவரே கொள்ளை நோய் ஆண்டவரே இயேசுவே எங்களை அணுகாதபடி ஆண்டவரே கடந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்களை நீர் பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர் உன்னை கொள்ளை நோய்க்கு தப்பிப்பார் என்றது போல ஆண்டவரே தேசத்திலே காணப்படுகிறதான கொள்ளை நோய்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே பாதுகாத்தது போல என் தேவன் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஸ்தோத்திரம் அப்பா நீர் பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே மே துதிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே உம்முடைய ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆவியிலே பலனடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை திருப்தி ஆக்குகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு என்று ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற மண் என் தேவன் எங்களுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இயேசுவே மே நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே மே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா உமக்கே நன்றி வழிகளை நாங்கள் ஏறடிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஹல்லேலூயா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே மே துதிக்கிறோம் மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவன் ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே தொடக்கு முதல் முடிவுரை உடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பாடல் ஆராதனை தேவன் ஆசீர்வைத்து கொடுங்க செய்தியின் வேலையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக முதலாவது பாடலாக ஆராதனைக்கு எங்கள் பாடல் புத்தகத்தில் உள்ளதானே ஒரு பாடல் என்னை ஆளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவேர் ஆளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீ என்னை ஆளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீ உண்மை அழிந்ததை எங்கும் காணேன் உன்னத வழியில் நிமிர்ந்து நடப்பேன் உண்மை அழிந்ததை எங்கும் காணேன் உன்னத வழியில் நிமிர்ந்து நடப்பேன் என்னை ஆளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீ என்னை ஆளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீ பக்கபலனாய் உற்ற துணையாய் பெற்ற தாய் போல் கையில் எடுத்து பக்கபலனாய் உற்ற துணையார் பெற்றதாய்வோள் கையில் எடுத்து தாகப்பெண் தன்மை தனித்து சீரக்க உரத்த குரலால் வளைத்து அணைத்து தாகப்பெண் தன்மை தனித்து சீரக்க உரத்த குரலால் வளைத்து அணைத்தீர் என்னை ஆளும் இயேசுநாதா
உம் வழியில் என்னை நடத்திடுவீர் என்னை ஆளும் இயேசுநாதா நடத்திடுவீர் தக்க சமயம் ஏற்ற வேலை காத்த கரத்தால் ஆசீர்வதித்தீர் தக்க சமயம் ஏற்ற வேலை காத்த கரத்தால் ஆசீர்வதித்தீர் சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் உள்ளத்தில் தங்கினீர் சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் உள்ளத்தில் தங்கினீர் என்னையால் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீர் என்னையாலும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீர் துன்ப நேரம் தளர்ந்த மனதை நித்திய புயத்தால் பலப்படுத்தினீர் துன்ப நேரம் தளர்ந்த மனதை நித்திய புயத்தால் பலப்படுத்தினீர் புரண கிருபை சத்திய தேவனே உத்தம குணத்தால் துள்ளி தூக்கினீர் பூரண கிருபை சத்திய தேவனே உத்தம குணத்தால் துள்ளி தூக்கினீர் என்னையார் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீர் என்னையாலும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீர் தனிமை நீங்க புனித நாமமே இனிய வசனத்தால் தேற்றி ஆற்றினி தனிமை நீங்க புனித நாமமே இனிய வசனத்தால் தேற்றி ஆற்றினி சபையின் தலையால் உயர்ந்த தேவனே கன்னிமை நேரத்தில் உம்மையை காண்பேன் சபையின் தலையால் உயர்ந்த தேவனே கன்னிமை நேரத்தில் உம்மையை காண்பேன் என்னையாலும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீர் என்னையாளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை பக்கபலனாய் பக்கபலனாய் உற்ற துணையாய் பெற்ற தாய்வோர் கையில் எடுத்து பக்கபலனாய் உற்ற துணையாய் பெற்ற தாய்போல் கையில் எடுத்து தகப்பன் தன்மை தனித்து சிறக்க வளைத்து அணைத்து தகப்பன் தன்மை தனித்து சிறக்க உரத்த குரலா வளைத்து அணைத்து என்னையாள் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீர் என்னையாளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை தக்க சமயம் ஏற்ற வேலை காத்த கரத்தால் ஆசீர்வதித்தி தக்க சமயம் ஏற்ற வேலை காத்த கரத்தால் ஆசீர்வதித்தி சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் உள்ளத்தில் தங்கினீர் சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆள் சொல்வோம் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் சத்த உயர்த்தே சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் உள்ளத்தில் தங்கினீர் என்னையால் இயேசுநாதா உம் வழியில் என்னை என்னையாள் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீர் உண்மை அழிந்ததை எங்கும் காணே உன்னத வழியில் நிமிர்ந்து நடப்பே உண்மை அழிந்ததை எங்கும் காணே உண்மை அழிந்ததை உண்மை அழிந்ததை எங்கும் காணே ஒரு விஷயம் கூட உண்மை அழிந்ததை உண்மை அழிந்ததை எங்கும் காணே உன்னத வழியில்
நிமிர்ந்து நடப்பேன் என்னை ஆளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீராமே என்னை ஆளும் இயேசுநாதா உம் வழியில் என்னை நடத்திடுவீர் அல்லேலூயா சத்தம் உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து ஆராதனையின் மூலமாய் மகிமைப்படுவதாக இரண்டாவது பாடலாக நாம் ஒரு பாடலை பாடுவோம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் ஸ்தோத்திரம் நம் ஆராதிக்கும் இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் அவருடைய வார்த்தையினால் அவருடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததான விடுதலையை கொண்டாடுவதற்குரியதானே அநேக வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அல்லேலூயா சத்தம் ரலியை சொல்லுங்க பார்ப்போம் அவன் நமக்கு தந்திருக்கிறதான விடுதலை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தேவனாகிய கர்த்தனை முற்றிலுமாய் விடுதலையாக்கி பரிசுத்த ஜனமாக இயேசு நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறதானே அனுபவங்கள் அநேகம் இருக்கிறது அவைகளெல்லாம் சிந்தித்து பார்த்து இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவமாக தெரிந்த பாடல்தான் கரந்தட்டி உற்சாகமாய் பாடுங்க கர்த்தனை ஆளுகை செய்வாராக அம்மே வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வே தினம் ஆடி ஆடி திரிப்பே நான் பாடி பாடி மகிழ்வே தினம் ஆடி ஆடி திரிப்பே என்றும் ஓடி ஓடி சொல்லுவே என்றும் ஓடி ஓடி சொல்லுவே என் இயேசு ஜீவிக்கிறா என் இயேசு ஜீவிக்கிறா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் சொல்லுவோம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் அவர் தேடி ஓடி வந்தார் என்னை தேற்றி அணைத்து கொண்டார் அவர் தேடி ஓடி வந்தார் என்னை தேற்றி அணைத்து கொண்டார் என் பாவம் அனைத்தும் மன்னித்தார் என் பாவம் அனைத்தும் மன்னித்தார் புது மனிதனாக மாற்றினார் புது மனிதனாக மாற்றினார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறாராமே இயேசுவே விடுதலை நாயகர் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறானதே அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல
அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா. என்ன ஆனந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா. சேரனானதே செங்கடலை செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊறி ஜெயிப்பேன், எக்காலம் ஊறி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறானதே ஆனந்த, அவர் எனக்குள்ளே இருக்கிறா. என்ன ஆனந்த அவர் எனக்குள்ளே இருக்கிறா. என்ன ஆனந்த கரந்தட்டி ஆவில நிரம்பி பரிசுத்த தேவனுடைய நாமத்தை ஒருமணமாக நாம் மகிமைப்படுத்துவோமாக. நாம 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 இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உண்மை உள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார், அவருடைய மகிமை பெரிதானதாக இருக்கிறது. அதை நாம் பார்க்கவும் கர்த்தருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறதை உணர்ந்து கொள்வதற்குரியதான மேலான சுலாக்கியத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு தந்து நடத்துகிறவராகவே இருக்கிறார். அவருடைய மகிமை என்னை நிரப்பி இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்திருக்கிறவர்கள் மாத்திரம் இரண்டு கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாக கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணி, எவ்வளவு சத்தமாக கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, ஆமென், 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 ஆமென். அவரை ஆராதிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆளிகை நம்மேல் இருக்கிறதே, அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறதை உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியம் தருவாராக. ஆம, நாம, 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 நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தருள் தூய ஆவியே, தந்தருள் தேவ மகிமா. வந்தருளும் ஆனல் மூட்டும் தூயா.
உயர்த்தி ஆராதித்து சொல்லலாம்.
ரட்சகரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபடும்படியாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு விசை குடும்பட கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தின தேவனுக்கு முன்பதாக இயேசு ராஜாவுக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்தும் ஆளுகை செய்திருள இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் தொடர்ந்து நாம் வசனத்திற்கு நேராய் கடன் செல்வோமாக யாத்திராகமம் 29 அதிகாரம் ஸ்தோத்திரம் யாத்திராகமம் 29 அதிகாரம் 42-43 வசனத்தை வாசித்து அந்த 43 வசனத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறதான செய்தி என்ன என்பதை ஒரு எளிதான செய்தியை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் இடைபடுவராக இந்த புஸ்தகம் 1 அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் ஸ்தோத்திரம் இந்த புஸ்தகத்திலே யாத்திராகமம் 19 அதிகாரத்திலிருந்து 32 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சீனாய் மலையின் உச்சியிலே மோசே கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தி மோசையினிடத்தில் அநேக போதனைகளை கற்றுக் கொடுக்கிறார் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் குறிப்பாக ஆசரிப்பு கூடாரம் எப்படியாய் அமைக்கப்பட வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய பொருட்கள் எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் பலி செலுத்துவது எப்படி அவனுடைய வஸ்திரங்கள் எப்படியாய் இருக்க வேண்டும் எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மோசையினிடத்தில் மிகவும் விளக்கமாக தேவனாகிய கர்த்தர் மாதிரிகளை காண்பித்து அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது மோசை மாத்திரமல்ல தேவனாகிய கர்த்தர் ஞானத்தின் ஆவியினாலே ஒரு சிலரை கர்த்தர் நிரப்பினார் அல்லேலூயா வெசலேயை போல ஒரு சிலரை தேவனாகிய கர்த்தர் ஞான ஆவியினாலே நிரப்பும் பொழுது அவர்கள் பலப்பட்டு விசித்திரமான வேலைகளை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரங்களை பலப்படுத்தினதை குறித்ததான சாட்சிகளை வேதத்திலே நாம் வாசித்து அறிகிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சரி இப்பொழுது நாம் வசனத்தை வாசித்து அதனுடைய செய்தி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக யாத்திராகமம் 29:42-43 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம் வாசிங்க உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறைதோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே என்ன பலி என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை அதற்கு முன்பு உள்ளதான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து காலையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும் மாலையிலே ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த வேண்டும் இது ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு என்று கொடுக்கிறதான நித்திய சர்வாங்க தகன பலி என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் 43 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக வாசிங்க அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் அதாவது இந்த அதிகாரம் முழுவதுமாக 1 வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது மோசே செய்ததான காரியங்கள் அனைத்தையும் வைத்து தேவனாகிய கர்த்தரவனை பிரதிஷ்டை பண்ண சொல்லுகிறார் மோசே அதை செய்கிறார் ஸ்தோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்கள் அனைத்தையும் வைத்து பின்பதாக ஆரோன் அவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ததான வஸ்திரங்களை வைத்து பிரதிஷ்டை செய்யக்கூடியதான ஒரு நேரம் அது அவன் பிரதிஷ்டை செய்கிறான் அப்பொழுது கர்த்தர் அவனோடு இடைபட்டு அவர் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுமாக இந்த 43 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் அடங்கியிருக்கிறது முதலாவதாக அங்கே என்று சொன்னால் அந்த கர்த்தருடைய பிரசனம் வெளிப்படுகிறதான அந்த இடத்துல அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நான் என்ன செய்வேன் சந்திப்பேன் முதலாவது காரியம் கர்த்தர் சந்திக்கிற ஒரு அனுபவம் முதலாவது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் வசனத்தை
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக அவர் சந்திக்கிறார் அந்த ஸ்தலத்திலே, அந்த இடத்திலே அவருடைய மகிமை வெளிப்படுகிறதான இடத்திலே ஜனத்தை முதலாவது கர்த்தர் சந்திக்கிறார். இரண்டாவதாக அந்த ஸ்தலத்தை தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகிமையினால் என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிறதான இந்த ஸ்தலத்திலே கைகளினால் கட்டப்பட்டதான ஆலயத்திலே தேவனாகிய கர்த்தர் வாசமா இல்லை. எங்கே இரண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி வந்து அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்திலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமர் அழிய சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அநேக வேலைகள் இருக்கிறது, ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வோடு இந்த காலை வேளையிலே இயேசு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அநேகருக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலே. நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக ஞானம் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஸ்தலத்திலே நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனைக்கு நீங்கள் யாரை சந்திக்க வர்றீங்க? பாஸ்டர் சந்திக்கவா, அல்லது உங்களுடைய நண்பர்களை சந்திக்கவா, அல்லது உங்களோடு கூட இருக்கிறவர்களை சந்திக்கவா, யாரை சந்திக்க வருகிறீர்கள்? நம்முடைய மனதிலே நாம் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டியதான காரியம், இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அவர் நம்மை சந்திக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு பின்பதாக சொல்கிறேன். ஆனாலும் அதற்கு முன்பதாக இரண்டு குறிப்புகள். முதலாவதாக யாத்திராகமம் 25:22 வசனத்திலே அவர் எதற்காக சந்திக்கிறார், நமக்கு நல்ல போதனையை கொடுப்பதற்காக அவர் சந்திக்கிறார். மனிதனுக்கு தேவையான போதனை அவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது உங்களுக்கு தேவையான போதனையை பரிசுத்தாவியானவர் வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வாரங்களுக்கு முன்பதாக நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், பேதுருவை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது வலையை போட சொல்லுகிறார், வலை நிரம்ப மீன் இருக்கிறது. அப்போ நம்முடைய அற்புதம் வெகு தூரத்தில் இல்லை, நாம் இருக்கிறதான இடத்திலேயே கர்த்தர் அற்புதத்தை வைத்திருக்கிறார். இப்படியாக பலவிதமான செய்தி வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அது மனிதன் கொடுக்கிறதல்ல, பரிசுத்தாவியானவரே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது இங்கே மாத்திரமல்ல, எங்கெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறோமோ. ஸ்தோத்திரம். போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பாஸ்டர் மோகன்ராஜ் அவருடைய சபையில் 2 நாட்கள் கன்வென்ஷன், 2 நாட்களும் தீர்க்க தரிசனமாய் பரிசுத்தாவியானவர் ஜனத்தோடு இடைப்பட்டார். அல்லேலூயா. வந்ததான ஜனங்கள் நல்ல வசனத்தை கேட்டு திருப்தி அடைந்து சந்தோஷமாய் கடந்து சென்றதை பார்க்க உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, கர்த்தருடைய பிரசனம் எங்கே இருக்கிறதோ, அங்கே ஜனத்தை கர்த்தர் சந்திக்கிறவராயிருக்கிறார். எதற்காக சந்திக்கிறார்? ஜனத்திற்கு நல்ல போதனை கொடுப்பதற்காக சந்திக்கிறார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 59:10 நீங்கள் பார்க்கும் பொழுது கிருபையினால் அவர் நம்மை சந்திக்கிறார். அவர் நம்மை சந்திக்கிறார் என்று சொன்னால் அதிலே நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இயேசு உங்களையும் என்னையும் சந்திக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபையினால் அவர் நம்மை சந்திக்கிறார். நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் போட்டு வந்திருக்கிறதான ஆடையினாலே, விலை உயர்ந்த ஆடையினாலே அப்படி அவர் நம்மை சந்திக்க வருகிறவர் அல்ல, இயேசுவுடைய கிருபையினால் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்பொழுது எப்பொழுதெல்லாம் இயேசு நம்மை சந்திக்கிறார், கர்த்தர் நம்மை சந்திக்கிறார் என்பதை 7 குறிப்புகள் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நீங்க பார்க்கும் பொழுது நம்முடைய தேவையின் நேரத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிற வரைக்கும் பல தேவைகள் இருந்தது. அந்த தேவைகளை மனிதன் நிறைவேற்ற முடியாது.
அதை அந்த தேவையை மனிதன் சந்திக்க முடியாது. ஏற்கனவே நான் செய்தியில் சொன்னது போல லட்சக்கணக்கான ஜனங்கள், இந்த ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பந்தியை குறித்து, திருவிருந்து பந்தியை குறித்ததான ஒரு செய்தியை பல வாரங்களுக்கு முன்பதாக, பல மாதங்களுக்கு முன்பதாக கொடுத்து ஞாபகம் இருக்கிறது. அதில் நான் பேசும்போது சொன்னேன், உலகத்திலேயே இருந்ததான ஒரு சிறந்த பந்தினா அது கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்து எடுக்கிறதான அந்த அப்பமும் ரசமும் தான். அல்லேலூயா, சத்தமும் அழிவு சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் ஒரு உயர்ந்த பந்தி. வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பெரிய பந்தி யார் நடத்தினது? கர்த்தர் தான் நடத்தியிருக்கிறாரு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது 5000 அதிகமாக 4000 ஜனங்கள், பழைய ஏற்பாட்டில் பக்கம் பார்க்கும்பொழுது லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை அநாந்தரத்தில் வைத்து அவர்களுக்கு தேவையான உணவை கர்த்தரே கொடுத்து நடத்தினார். மனிதன் கொடுக்க முடியாது. அத்தனை 100,000 பேருக்கு என்ன, யார் கொடுக்க முடியாது? மனிதன் உணவு கொடுக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கலாம், குடும்பத்தினுடைய தேவைகள் அநேகம் இருக்கலாம், எங்களுக்கு ஊழியத்தினுடைய தேவைகள் அநேகம் இருக்கத்தான் செய்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த தேவையின் நேரத்தில் எங்களை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவை நேரத்தில் சந்தித்து நல்ல போதனை அவர் கொடுக்கிறார். அந்த போதனையினால் பலப்பட்டு இன்னும் தைரியம் அடைவதற்கு இயேசுவே அனுக்கிரகம் தருகிறார். இரண்டாவதாக, சவால் நிறைந்த நேரத்தில் அவர் நம்மை சந்திக்கிறார். சவால் நிறைந்த நேரத்தில் அவர் நம்மை சந்திக்கிறார். சகேயு இயேசுவை பார்க்கணும் என்கிறதான ஒரு ஆசை அவனுக்கு அதிகமாக இருக்கிறார். அதை பார்ப்பதற்கு அவனுக்கு ஒரு பெரிய சவால், அவனுடைய உயரம் அவனுக்கு ஒரு சவாலாக இருக்கிறார். சுற்றிலும் ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அது அவனுக்கு எப்படி இருக்கிறது? சவாலாக இருக்கிறது. ஆனாலும் நான் யாரை சந்திக்க வேணும்? இரட்சகரை சந்திக்க வேணும். அல்லேலூயா, சத்தமர் அழைய சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனைக்கு வந்து இயேசுவை ஆராதிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு அனுபவம் அல்ல, அது சவால் நிறைந்த ஒன்று தான். அல்லேலூயா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை ஆராதிப்பது என்பது, இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்வது என்பது அவ்வளவு லகுவான ஒரு காரியம் அல்ல, அது சவால் நிறைந்த ஒன்று தான். அதை நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் அதுபோல ஒரு உன்னதமான அனுபவம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சவால் நிறைந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். சவால் நிறைந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். 2 முன்பதாக எனக்கு ஒரு சவால், ஸ்தோத்திரம். அது என்ன சவால்? மனிதனிடத்திலிருந்து வந்த சவால், மனிதனிடத்திலிருந்து வந்த சவால். இன்னும் 5 நீ செத்து போவே, இன்னும் 5 நீ என்ன செய்வாய்? செத்து போவாய். சவால் வாழ்க்கையில் இது என்னது சொல்லுங்களேன். இது மனிதனிடத்திலிருந்து வருகிற சவால். இந்த சவாலின் நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, மகனே நீ பயப்படாதே, மனிதன் சொல்கிற வண்ணமாய் அல்ல, நான் உனக்கென்று திட்டங்களை வைத்திருக்கிறேன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன், ஸ்தோத்திரம். மனிதனுடைய திட்டங்கள் வேறே, கர்த்தருடைய திட்டங்கள் வேறே. மனிதனுடைய எண்ணங்கள் வேறே, கர்த்தருடைய எண்ணங்கள் வேறே. அல்லேலூயா. அப்போ சவால் நிறைந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாரு? சந்திக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுது வேதனையின் நேரத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எப்படியாவது நான் அவரை பார்த்து விட வேண்டும், எப்படியாவது அவருடைய அங்கியை தொட்டாவது நான் சுகத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அவளுடைய சரீரத்திலே அவள் அனுபவித்ததான வேதனை என்ன என்பது அவளுக்கு தான் தெரியும். அருமையான பிறகு சுடலை அவருடைய மகள் 24 மரித்து போனாள். நடக்க ஆராதனை என்பதாக ஜபக்கூட்டம் நடந்தது. அந்த ஜபக்கூட்டத்திற்கு என்னால் போக முடியல. அருமையான பாஸ்டர் சாம் ஜெபத்துறை அவர்கள் போய் அங்கு செய்து கொடுத்து வந்தார்கள். அடக்க ஆராதனைக்கு நான் சென்று இருந்தேன். என்ன பேசுவதுனே தெரியல. அந்த பிள்ளையின் சரீரத்தை பார்த்தது உடம்பெல்லாம் நடுங்குது. சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளை. அதை பார்க்கும்பொழுது என்னுடைய உள்ளம் உடைகிறது. தாய் தகப்பன் அழுகிறது, சொந்தங்கள் அழுகிறது, உள்ளம் உடைகிறது. அவர்களுக்கு முன்பதாக போதகராகிய நான் என்ன செய்ய முடியாது? அழுது கொண்டு இருக்க முடியாது. நான் அழுதால் இருக்கிற எல்லாமே இன்னும் பெரிய கலக்கத்திற்குள்ளாகி விடுவார்கள். என்னை நான் தைரியப்படுத்தி கொண்டு
கூட வந்ததானே ஸ்தோத்திரம் அருமையான தம்பி அருள் நந்தோனி நாதன் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவர்கிட்ட சொல்லி அந்த பாடியை பெட்டியில் மாற்றி கொண்டு வந்து வைங்க என்று சொல்லி சொல்லிட்டு வெளியே வந்து நான் என்னை தைரியப்படுத்தி கொண்டேன். நான் என்னை தைரியப்படுத்தாமல் முக்கால் மணி நேரம் ஆராதனை நடத்த முடியாது. என்னை நான் தைரியப்படுத்தி கொண்டு பின்பதாக புல்பீட்டு முன்பதாக நின்று ஒரு பாடலின் மூன்று சரணத்தை பாடி பின்பதாக ஒரு போதகரை ஜெபிக்க சொல்லிட்டு ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லிட்டு பின்பதாக அரை மணி நேரம் 20-25 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை பேசும்பொழுது யாரும் அழலை, யாரும் எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்பலை. மௌனமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நான் அவரிடத்துல சொன்னது, இந்த மகள் இன்னும் சில காலங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய வாஞ்சை, எல்லாருடைய ஆசை. ஆனால் இந்த 24 வயதில் மற்றவர்கள் அனுபவியாத ஒரு வேதனையை அவள் 100க்கு 100 சரீரத்திலே அனுபவித்து விட்டார். அவள் அனுபவித்ததான வேதனை அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். தாய் தகப்பனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவள் கடந்து போனதான பாதை, அந்த வேதனையின் பாதை அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது வேற யாரும் அந்த வேதனையை பங்கிட முடியாது. வேற யார் அந்த வேதனையை பங்கிட முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். அதுபோல இங்க பெரும்பாடு உள்ளதான ஸ்திரீ, அவள் பட்டதான வேதனை அவளுக்கு மாத்திரமே தெரியும். தனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறதான ஒரு ஸ்திரீ, எனக்கு யார் விடுதலை கொடுப்பது, என்னை விடுதலையாக்குவது யார்? இயேசு வருகிறார், அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார், விடுதலை தருகிறவராயிருக்கிறார், வியாதிகள் அவர் மூலமாய் சுகமாகிறது என்கிறதான செய்தியை கேட்டதும் எப்படியாவது அவருடைய அங்கியை தொட்டாவது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஆசை, சுகமடைய வேண்டும் என்கிறதான அந்த விருப்பம், அவரை சந்திக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல் அவளுக்குள்ள இருந்தபடினாலே அந்த வேதனை நீங்க தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு அற்புதத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வேதனையின் நேரத்தில் கர்த்தரை நாம் சந்திக்கிறோம், அவர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக 4வதாக நீங்கள் பார்க்கும் பொழுது தனிமையின் நேரத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். தனிமையின் நேரத்தில் யோவான் 8:2 11-11 ஒரு ஸ்திரீ பாவம் செய்துவிட்டால் கையும் களவுமாக அவளை பிடித்து கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பதாக நிறுத்துகிறாங்க. அவளுக்கு சார்பாக பேசுவதற்கு ஒருவர் கூட இல்லை. அவர் செய்தது உண்மைதான், ஆனாலும் இயேசு சொல்லுகிறதான வார்த்தையை அங்கே இருக்கிறதான ஆண்கள் யாருமே கேட்டு அதை நிறைவேற்ற முடியல, நிறைவேற்ற முடியல. அப்போ இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, இனி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பிவிடும். அப்போ தனிமை, தனித்து விடப்படுகிறதான ஒரு சூழ்நிலைமை. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தனித்து இருக்கிறதான வேலை இருக்கிறதுன்னு சொன்னால் கவலைப்படாதிருங்க, இயேசு உங்களை சந்திக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஐயா நான் தனித்திருக்கிறேனே என்று சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சந்திக்கிற இயேசு ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். அது தனிமையின் நேரத்திலும் அவர் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா, வேதனையின் நேரத்தில் அவர் உங்களை சந்திக்கிறது போல, சவால் நிறைந்த நேரத்தில் அவர் உங்களை சந்திக்கிறது போல, தேவையின் நேரத்தில் அவர் உங்களை சந்திக்கிறது போல, நீங்கள் தனித்திருக்கிறதான நேரத்திலும் இயேசு உங்களை சந்திக்க, உங்களை பலப்படுத்த, உங்களை போதிக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்பொழுது சந்தோஷத்தின் நேரத்தில், அழுது கொண்டு இருக்கும்பொழுது தான் கர்த்தரினை சந்திப்பாரா, சந்தோஷமாக இருக்கும்பொழுது கர்த்தரினை சந்திக்க மாட்டாரா என்றதான கேள்வி உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ந்து இருக்கும் பொழுதும் இயேசு உங்களை சந்திக்கவர் நல்லவர். அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மார்த்தாள், மரியாள், மரியாள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறதான ஒரு அனுபவம் தான். இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அது அவளுக்கு சந்தோஷம். அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அது அவளுக்கு சந்தோஷம். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது அவளுக்கு ஒரு பெரிய ஆனந்தம்.
ஜெபிப்பது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், கர்த்தரை துதிப்பது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுபோல நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதான நேரத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆனா சில நேரத்துல அதை நீங்க உணர்ந்து கொள்ளுகிறது இல்லை. ஏன் உணர்ந்து கொள்ள முடியல அப்படின்னா, அந்த சந்தோஷத்தின் நேரத்துல கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்காம மற்றவர்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்து விடுகிறோம்? இடம் கொடுத்து விடுகிறோம். ஒரு தேவை வரும்பொழுது, ஒரு கண்ணீர் வரும்பொழுது, கண்ணீர் இருக்கும்பொழுது, பிரச்சனை இருக்கும்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடி வந்து இருக்கிற ஒரு அனுபவம் உண்டு. அதே இது மனம் நிறைவாக இருக்கும்பொழுது, எல்லாம் நிறைவாக இருக்கும்பொழுது, சந்தோஷமாக இருக்கிற வேளையில் கர்த்தருடைய சந்திப்பை, அவருடைய பிரச்சனத்தை சில நேரத்தில் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அது தவறான ஒன்று. கண்ணீரின் நேரத்தில் எப்படி நாம் கர்த்தருடைய பிரச்சனத்தை உணர்ந்து கொள்கிறோமோ, அதுபோல நிறைவான நேரத்தில், சந்தோஷமான நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அதிகமாய் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்ததாக ஆறாவதாக நீங்க பார்க்கும் பொழுது, நீங்கள் முன்னேறும் நேரத்திலே, முன்னேறி செல்லுகிற நேரத்திலே கர்த்தர் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். யோசுவா இருக்கிறான், மோசே தன்னுடைய நேரம் முடித்து யோசுவாவின் இடத்துல அந்த பொறுப்பை கொடுத்து யோசுவா வழி நடத்தி செல்ல வேண்டும். கர்த்தர் யோசுவாவோடு இடைபடுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன், பயப்படாதே, திடமனதாயிரு, கலங்காதே என்று சொல்லி யோசுவாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலப்படுத்துகிறதான அனுபவத்தை வேதத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். அவன் முன்னேறி போக வேண்டும். யோசுவா என்ன செய்வேன் சத்தமா சொல்லுங்க, முன்னேறி போக வேண்டும். அந்த முன்னேறி போகிறதான நேரத்திலே கர்த்தர் யோசுவாவோடு இடைபடுகிறார். யோசுவாவோடு அவர் என்ன செய்கிறாரு? இடைபடுகிற. ஸ்தோத்திரம். யோர்தான் முன்பதாக இருக்கிறது, புரண்டோடி வருகிறதான யோர்தான், கரை புரண்டோடி வருகிறதான யோர்தான். என்ன செய்வதென்று சொல்லி தெரியல. கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். இங்கே இருக்கிறதான ஜனங்களை அவன் ஆயத்தப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கப்பட்டி அவர்கள் சுமக்கிறார்கள். அவர்கள் கால் வைத்த அந்த வினாடியிலே புரண்டோடி வருகிறதான யோர்தான் இவர்களுக்காக வழிவிட்டு நின்றது. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக உடைக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். எந்தெந்த நேரத்தில் அவர் நம்மை சந்திக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏழாவதாக, நாம் உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குயவனுடைய வீட்டிற்கு போய்ப்பார், அவன் குயவன் செய்கிறதான காரியம் என்ன என்பதை கவனித்துப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசன இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படி அவன் போய் பார்க்கிறான். அவன் செய்கிறதான காரியத்தை அவன் உற்று கவனிக்கிறான். நம்முடைய பரம குயவனாக இயேசு இருக்கிறார். நாம் உடைக்கப்பட்டதான நேரத்தில் இயேசு நம்மை உருவாக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தாவீது அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டது உண்டு. தாவீது அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு இருக்கிறான். அவன் பாவம் செய்யலை என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. அவன் செய்ததான பாவம் என்ன என்பதை வேதத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். ஆனாலும் உள்ளம் உடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவைகளை அறிக்கையிட்டு அவன் அழுகிறவனாக இருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் அவனை மன்னிக்கிறார் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் உடைக்கப்பட்டபடினால்தான் அவ்வளவு பாடுகளை அவன் சகித்து அவ்வளவு சங்கீதங்களை அவன் எழுதியிருக்க முடிந்தது என்று சொன்னால், தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடைக்கப்பட்டு இருக்கிறதான நேரத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை உருவாக்குகிறதான இயேசு நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. உடைக்கப்பட்ட நேரத்தில் வேற யாரையும் சந்தித்து பிரயோஜனம் இல்லை. மனிதனை சந்தித்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர்கள் நம்மை உருவாக்க முடியாது. அவர்கள் கூட கொஞ்சம் நம்மை உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கத்தான், அவர்கள் மண்ணோடு மண்ணாக போவதற்கு தான் அவர்கள் வழி செய்வார்கள். ஆனால் இயேசு அப்படி இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய சமூகத்தில் போய் நாம் நிற்கும் பொழுது, இயேசுவே என்னுடைய சூழ்நிலைமை நீ நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறேன், என்னுடைய வேதனைகளை நீ நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை நாம் ஊற்றும் பொழுது, இந்த உடைக்கப்பட்ட நேரத்தில் இயேசு உங்களையும் என்னையும் சந்தித்து அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் இயேசு என்னை சந்தித்து என்னை பலப்படுத்தினது உண்டு, என்னை உருவாக்கினது உண்டு. அதுபோல் எத்தனை பேர் சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் நான் அநேக நேரத்தில் உடைக்கப்பட்டு இருக்கிறேன், என் இயேசு என்னோடு கூட இருந்தபடினாலே இன்றைக்கும் உருவாக்கப்பட்டு
அவருடைய கரத்தில் ஒரு மகிமையான பாத்திரமாய் இயேசு என்னை வைத்திருக்கிறது நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. பார்ப்போம், உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை சந்திக்கிறார். உடைக்கப்பட்ட நேரத்தில் இயேசு நம்ம என்ன செய்கிறார், சந்திக்கிறவராக இருக்கிறார். சரி, நாம் இங்கே வசனத்தில் நாம் பார்த்ததன்படி யாத்திராகமம் 29:43 நாம் பார்த்ததன்படி அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் என்னாக்கப்படும் சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்படும். இந்த ஸ்தலம் புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தின்படி பார்க்கும் பொழுது என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. இந்த ஆலயத்திலே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்திலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த அவரால் மாத்திரமே முடியும். சத்தமர் அழிலே சொல்லுங்களேன், இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்கணும்னா என்னால் முடியாது, என்னுடைய தாய் தகப்பனால் முடியாது, என்னுடைய போதகரால் முடியாது, என்னுடைய மெய்ப்பரால் முடியாது. என்னுடைய நித்திய மெய்ப்பர் ஒருவர் இருக்கிறார், அவரால் மாத்திரமே இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்க முடியும். இந்த ஆலயம் எப்பொழுது பரிசுத்தமாகிறது, அவருடைய மகிமையினால் மூடும் பொழுது. அல்லேலூயா, சத்தமர் அழிய சொல்லுங்க பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து அந்த பிரதிஷ்டை நாளிலே நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அதன் மேல் இறங்கினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாலமோன் தேவாலயத்தை கட்டினான், அந்த ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது, நிரப்பி இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை தேவனாகிய கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பும் பொழுது இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய இயேசு நமக்கு அனுக்கிரகம் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் துதிக்க வரும்பொழுது கர்த்தர் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்க வரும்பொழுது இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். சந்திக்கிறது மாத்திரம் அல்ல, எப்பொழுது அவர் சந்திக்கிறார், உடைக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கும் பொழுது அவர் சந்திக்கிறாரு. பின்பதாக சந்தோஷத்தின் நேரத்தில், தேவையின் நேரத்தில், சவால் நிறைந்த நேரத்தில், வேதனையின் நேரத்தில், நீங்கள் முன்னேறி செல்லுகிறதான நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்கிறாரு. சந்திக்கிறது மாத்திரம் அல்ல, சந்திக்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய மகிமையினாலே கர்த்தர் உங்களை நிரப்பும் பொழுது பரிசுத்தமாவதற்குரியதான கிரியை நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அதுபோல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே ஊற்றும் பொழுது நமக்கு தேவையான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிரம்புகிறது மாத்திரமல்லாமல் அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய மகிமையை நான் வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படும். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும் பொழுது இந்த சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா, பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் நிரப்பப்படும் பொழுது இந்த சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாமல் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் நான் பரிசுத்தமாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் வேதத்தின்படி அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றவர்களாக இருந்து அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் வளரும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நாம் வளரும் பொழுது பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருகிறார். அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதற்கு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 5:5 வாசிக்க நாம் கேட்போமாக. ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினாலே நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அவருடைய அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம என்ன செய்கிறது, பரிசுத்தமாக்குகிறது. சரி, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:2. அதாவது இந்த ஸ்தலத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு
பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே அசுத்த கிரியைகளுக்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. அசுத்த கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அசுத்த கிரியைகள் என் வாழ்க்கையில் இருப்பதில்லை. ஆமென். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சரீரத்தை அவருடைய மகிமையினால் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில அசுத்த கிரியைகளுக்கு இடம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில எதற்கு இடம் இல்லை, சத்தமா சொல்லுங்க, அசுத்த கிரியைகளுக்கு இடம் இல்லை. இடம் கர்த்தர் நல்லவர். நேற்றைக்கு ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தில் ஒருவர் என்னை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை. இந்த வார்த்தையை சபையில் எப்படி சொல்லுவதுன்னு தெரியல, ஆனாலும் அதை சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னு வைங்களேன், சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை சற்று உற்று கவனித்து அதை 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 தியானம் பண்ணலாம் முடியாது, ஆனால் அதை அதை குறித்து சற்று யோசித்து பார்த்தால் அந்த அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினதான நபருக்குள்ளே பரிசுத்தாவி இல்லை, அந்த நபருக்குள்ளே அசுத்த கிரியைகள் நிரம்பி இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல முடியும், என்பதைத்தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், சொல்ல முடியும். அது என்னோடு கூட இருந்தவர்களுக்கு அது நன்றாகவே விளங்கும். எல்லாருக்கும் அது தெரியாது, ஒன்று ரெண்டு பேருக்கு அதனுடைய கிரியே தெரியும். நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்பதை என் கர்த்தர் நன்றாய் அறிகிறார். என்னுடைய கிரியைகள் என்ன என்பதை என் இயேசு அறிகிறார். என் இயேசு அறிகிறது மாத்திரமல்லாமல் என்னோடு கூட இருக்கிறவர்களும் என் பரிசுத்த கிரியைகளை அறிகிறார்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தாயார் நம்ம பாஸ்டம்மா இறந்த பொழுது அநேக விசுவாசிகள் வந்து என்னிடத்துல சொன்னதான ஒரு காரியம், பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிறதான பாதுகாப்பை நீங்கள் இழந்து போனீர்களே என்று சொன்னார்கள். அது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு வார்த்தை, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனாலும் இப்பொழுது இயேசுவே பாதுகாப்பாய் இருக்கிறார். சத்தமர் அழியோ சொல்லுங்களேன், இயேசுவே பாதுகாப்பாய் இருக்கிறார். குற்றப்படுத்துவதற்கு அநேக நாவுகள் துணிந்து விடலாம், குற்றப்படுத்துவதற்கு அநேக கரங்கள் துணிந்து விடலாம். அவர்களை சற்று நாம் நிதானித்து பார்க்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த கிரியை உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் அசுத்த கிரியை உள்ளவர்கள் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எதற்காக நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதற்கு முன்பதாக சொன்னதான ஸ்டேட்மெண்ட், அதை ஒரு விஷயம் கூட ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களே அசுத்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள், ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள், அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான அசுத்த கிரியைகளை நாம் பார்க்கும் பொழுது வேதனையாய் இருக்கிறது. அப்போ அவர்களாலவே ஸ்தோத்திரம், தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தன்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை அர்ப்பணித்து தொடர்ந்து என் இயேசுவுக்காக நான் வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழணும்னு அர்ப்பணித்தாத்தான் வாழ முடியும். அர்ப்பணித்தால்தான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அசுத்த கிரியைகள் தான் வெளிப்படும். இல்லை என்றால் என்னதான் வெளிப்படும், சத்தமா சொல்லுங்க, அசுத்த கிரியைகள் தான் வெளிப்படும். சபை மக்களுக்கு நான் அன்பாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், வசனத்தில் நான் வாசிக்கிறதன்படி அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்றதான வார்த்தையின்படி இந்த ஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான இந்த ஸ்தலம், இந்த ஆலயம் அவருடைய மகிமையினாலே பரிசுத்தாவியான ஒரு ஊற்றப்படுகிறதான அந்த அபிஷேகத்தினாலே இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய வேணும். அல்லேலூயா. அசுத்த கிரியைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடாதிருங்க. ஒரு குடும்பத்தில் அசுத்த கிரியைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடாதிருங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவைகளை புறம்பே தள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்த உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா.
வெளிப்படுத்தல் 22 10 11வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. நாம் இயேசு அல்ல, நீங்கள் இயேசு அல்ல, நான் இயேசு அல்ல. அவரை போல மாறுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசம் எடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த சரீரத்தை இயேசு ஒருவர் மாத்திரமே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் மாத்திரமே நாம் பரிசுத்தமாக முடியும். அல்லேலூயா. வசனத்தில் அவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தை என்னுடைய மகிமையினால். யாருடைய மகிமையினால்? என்னுடைய மகிமையினால். ராஜாக்களுடைய மகிமையினால் அல்ல, அங்க இருக்கிறதான பெரிய பெரிய பிரபுக்களுடைய மகிமையினால் அல்ல, என்னுடைய மகிமையினால் இந்த ஸ்தலத்தை நான் பரிசுத்தமாக்குவேன். அல்லேலூயா. அதுபோல இந்த சரீரத்தை இயேசு பரிசுத்தமாக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இன்னும் பரிசுத்தின் மேல பரிசுத்தம் அடையணும், நீதியின் மேல இன்னும் நீதி செய்யணும் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பயபக்தியாக எழுமி நிற்போமாக. நாம் கேட்டதான வசனத்தின்படி முதலாவதாக அவர் நம்மை சந்திக்கிறார், இரண்டாவதாக அவருடைய மகிமையினாலே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன், கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் இவர் சொல்லுகிறார். அந்த ஸ்தலத்திலே நான் சந்திப்பேன், அந்த ஸ்தலத்திலே என்னுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அது பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தர் உங்களை பல கோணங்களிலே சந்தித்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே. முதலாவது அவர் உங்களை சந்தித்து உங்களை ரட்சித்து மீட்டெடுத்ததான அந்த அனுபவத்தை நீங்கள் நன்றாய் புரிந்திருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட அந்த வினாடியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உடைக்கப்பட்ட நேரத்தில், தேவையின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில், சந்தோஷத்தின் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், நிந்தை அவமானத்தின் நேரத்தில் இயேசு நம்மை சந்தித்து, மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி இதுவரையும் இயேசு நம்மை பலப்படுத்தியே நடத்தி வந்திருக்கிறார். இயேசு நம்மை பலப்படுத்தியே நடத்தி வந்திருக்கிறார். இயேசு நம்மை பலப்படுத்தியே நடத்தி வந்திருக்கிறார். அவர் நம்மை சந்தித்து நமக்கு கொடுத்ததான போதனையின் அளவு என்ன என்பதை நாம் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையில இயேசு என்னை சந்தித்து என்னை போதித்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம். அந்த உணர்வோடு இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்தும்படியாக இரண்டு கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்றதான வார்த்தையின்படி இந்த ஸ்தலத்தை, இந்த சரீரத்தை, இந்த கர்த்தருடைய ஆலயத்தை தேவனாகிய கர்த்தருடைய மகிமையினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே பரிசுத்தமாக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறாரே. ஸ்தோத்திரம். அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறதான ஜெப வார்த்தை எனக்கு பின்பதாக நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இயேசுவே, நான் கேட்ட வார்த்தையின்படி என்னை ரட்சித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் சோதனை நேரத்திலே, துக்கத்தின் நேரத்திலே, பாடுகளின் நேரத்திலே, சந்தோஷத்தின் நேரத்திலே நீர் என்னை சந்தித்ததற்காக உமக்கே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே
நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி இந்த சரீரமாகிய ஆலயத்தை இயேசு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடினாலே சொல்லுங்க, இயேசு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடினாலே இன்னும் பரிசுத்தமடைய என் இயேசு, என் இயேசு, என் இயேசு எனக்கு அனுக்கிரகம் தருவாராக. அதற்குரியதன் அபிஷேகத்தை இந்த வினாடி பெற்றுக்கொள்ள என் ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன், அவர் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன், அவர் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டையா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டையா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டையா. நகரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீரங்களை ஆட்கொண்டு அற்புதமாய் நடத்துவீராக. உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்தை நீர் பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். தீமை அனைத்திற்கு விலக்கும். துதி கன மகிமை மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்தும் இருப்பதாக.